பட்டத்தாய் பட்டத்தாய் இது புதிய பூபாலம் எனது கதைகள் தொகுப்பின் இரண்டாவது சிறுகதை. பட்டத்தாய் கண்ணை கசக்கிட்டே குடிசையிலிருந்து வாசலுக்கு வந்தா. இன்னும் இருட்டு கம்மி இருந்தது. வானத்தில் அங்கொன்னும் இங்கொன்னுமா மின்மினி பூச்சிகள் விண்மீன்களாக கண் சிமிட்டி கொண்டிருந்தன. பட்டத்தாய் எதிர் வீட்டு கோணார்பட்டிக்கு போய் ஒரு கை பசுஞ்சாணியை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி வாசலில் படபடன்னு தெளிச்சா. தென்னன் சீவாவை கூட்டிட்டு அடுப்பங்கரையில் இருந்த மண் சட்டியில் ராத்திரி கிண்ண கம்மன் சோத்தில் ஒரு உருண்டை எடுத்து தூக்கு சட்டியில் போட்டு கூடவே ரெண்டு உப்புக்கல்லையும் நார்த்தங்காய் ஊறுகாயையும் சேர்த்து மூடுனான். கதவை இழுத்து சாத்தி கொண்டி போட்டுட்டு வெளியே வந்தா. நெல்லு குந்தாணி மேலே மூடி வச்சிருந்த தட்டுக்கூடையை எடுத்து சும்மாடு கோழி தலையில் வச்சுக்கிட்டான். இரவாணத்தில் செருகி வச்சிருந்த பழைய வாறு செருப்பை தட்டி காலில் மாட்டினான் பட்டத்தாய். ரெண்டு காலும் பெரும்பகுதி தரையில் பட்டு செருப்பு முக்கா காலுக்கு தான் இருந்துச்சு. கோணாறு பண்ணையாள் ராமு ஏறு கலப்ப ஜோடி காலு மாட்டோட உழவுக்கு கிளம்பிட்டு இருந்தான். ராமு, என்ன உழவுக்கு கிளம்பியாச்சா? இப்போ நேரம் என்ன இருக்கும்? பட்டத்தாய் கேட்டான். மணி அஞ்சாவது போது பட்டத்தாயே, இவ்வளவு காலையில் யார் காட்டு கூலி கிளம்பிட்ட? வயசான காலத்தில் சித்த விடிஞ்சு தான் போகிறது. சொல்லிக்கிட்டே கலப்பைய தோளில் வச்சுக்கிட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டே நடந்தான். பட்டத்தாயை அவன் பின்னாலேயே ஆச்சு மூச்சுன்னு நடக்க ஆரம்பித்தான். ரெட்டமலை சந்து மணியை கவுண்டர் கொட்டாய்க்கு வெங்காயம் அஞ்சு போட தான் போயிட்டுருக்கேன். ஆத்தாடி, தள்ளாடுற வயசில் அம்புட்டு தூரமாக கூலிக்கு போகிற, மவன் சம்பாதிச்சு உட்காந்து சாப்பிடாம பாவனி, என்ன பண்ணுறது? என் தலையில் இப்படி தான் எழுதி வச்சிருக்கு. மவன் கடுதாசி கடுதாசி போட்டானா? எங்கே போட்டான்? சித்திரை மாதம் மாரியம்மன் தேருக்கு வந்தான். ஒரே நாளில் ஏதோ பறக்கிற குதிரையை பிடிக்கிற மாதிரி ஓடிட்டான். பேசிக்கொண்டே வந்ததில் ஏரிக்கரை பாதை வந்து விட்டது. சரிப்பட்ட தாயே, நான் இப்படியே கிளம்புறேன், நீ பத்திரமா போ. பட்டத்தாயி ஏரிக்கரை கீழே இறங்கி கருவத்தோப்பு வண்டித்தடமாக நடந்தான். சாம்பல் குருவிகள் கூட்டம் கூட்டமாக சீச்சுன்னு கத்தி தாங்களும் சீக்கிரம் விழித்து கொண்டதை தெரியப்படுத்தின. கருவத்தோப்பு வழியாக பங்குனி சித்திரையில் தான் நடந்து வர முடியும். ஐப்பசி மார்கழியில் ஏரி நிறைஞ்சி தண்ணி இருக்கும். அந்த நாளில் எல்லா ஏரி வயலுக்கும் வீதம் போட்டு தண்ணி திருப்பிக்குவாங்க. ரெண்டு போகம் மூணு போகம்னு நெல் விளையும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏரியில் தண்ணி குறைய ஆரம்பிக்கும். ஏரி வற்றி காஞ்சி போய் மலையை தாண்டி இருக்கிற வயக்காட்டுக்கு போகிறவங்க ஏரி வழியே மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க. அடுத்த கார்த்திகை மார்கழி வரைக்கும் ஏரிப்பாதை தான் குறுக்கு வழி. இல்லைன்னா மலையை சுற்றி போனால் நாலு பொருளாங்க அதிகம். பட்டத்தாய்க்கும் ஏரி வயல் நஞ்சை ஒரு காலத்தில் இருந்தது. அது அவள் புருஷன் விட்டு சொத்து. அந்த ஆள் உசிரோடு இருந்த வரைக்கும் பட்டத்தாய்க்கு ஊருக்கு இருக்கிற தெக்கால வடக்கால தெரியாமல் தான் இருந்துச்சு. அந்த ஆள் காலத்துக்கு அப்புறம் குதிரில் கிளந்த நாலு களை நெல்லும் தீர்ந்து போனதும் பட்டத்தாய்க்கு பசினா என்னன்னு தெரிஞ்சது. 10-12 வயசில் ஆம்பளை புள்ள உள்ளூரில் பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தான். தனக்கு இல்லாமல் போனாலும் புள்ள படிப்புக்காவது கூலிக்கு போகணுமேனு முடிவெடுத்தான். முதல்ல கிட்டத்தில் இருக்கிற காட்டுக்கு மட்டுமே கூலிக்கு போனவ, அப்புறம் நாள் ஆவ ஆவ எட்டத்தில் இருக்க காட்டுக்கும் போக ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு ஒரு நாள் மவன் பெரிய படிப்புக்கு சேரப்போகிறேன்னு பணம் ஏற்பாடு பண்ண சொல்லி ஒத்த காலில் நின்னான். பட்டத்தாய்க்கு ஒன்றுமே புரியலை. நிலம்னு அவகிட்ட இருந்தது கால் காணிக்கும் கொஞ்சம் குறைவு தான். அதை அடமானம் வச்சு புள்ள படிக்கிறதுக்கு பணம் வாங்கி கொடுத்தா, அப்புறம் மாதத்தில் ஒரு தடவை அந்த பீஸு இந்த பீஸுன்னு வந்து நிற்பான். சமாளிக்க முடியாமல் கடன் உடனே வாங்கி அவளுக்கு கொடுத்து அனுப்புவாள். ஆ, அப்படி யாருக்கிட்டையாவது 1500 கை நீட்டி வாங்கிட்டான்னா கடன் கொடுத்தவங்க வயக்காட்டு கூலிக்கு போய் கடனை அடைச்சிடுவாள். எல்லா கஷ்டமும் மகன் ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் தான் மனசுக்குள்ளேயே தீத்திக்குவான். ஆச்சு, புள்ளையும் படிப்பை முடித்து பட்டணத்துக்கு போய் வேலையும் தேடி போயிட்டான்.
எப்படியும் வேலை தேடிட்டு லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு போயிருந்தான். போகும்போது கை செலவுக்கு மணி அக்கௌண்ட்டுக்கிட்ட காசு வாங்கி கொடுத்துருந்தா பட்டத்தாய். வாங்கின கடனை வெங்காயம் ஆஞ்சுதான் இந்த ஒரு வாரமாகவே மூணு பர்லாங்கு நடந்து போய் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. பட்டத்தாயி ஏரி கருவக்காடு தாண்டி கவுண்டர் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே பல பலன்னு சுண்ணாம்பு அடித்த மாதிரி பொழுது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நடையை கொஞ்சம் எட்டி போட்டு கவுண்டர் காட்டுக்கு போய் சேர்ந்தா. நாலு வரப்பு தள்ளி கவுண்டர் பொண்டாட்டி மாட்டுச்சாணியை எருக்குழியில் கொட்டி போனான். அவளை பார்த்து பட்டத்தாயி குரல் கொடுத்தா, ஐயே கவுண்டர்னு எந்திரிக்கலையா? தான் சீக்கிரமாக வந்துட்டதை காட்டுக்காரிக்கு தெரிவிச்சிட்ட சந்தோஷத்தில் வெங்காய சாலையிலிருந்து ஆஞ்சு முடிக்காத பச்சை வெங்காயத்தை தள்ளிவிட்டு அருவாமணியில் சரக்கு சரக்குன்னு அரிஞ்சு தட்டுக்குடையில் வெங்காயத்தை மட்டும் வீசிக்கிட்டே இருக்கா. பச்சை வெங்காயத்தை தான் கூலமாக ஒரு பக்கம் ஒதுக்கிட்டே இருந்துச்சு. மற்ற பொண்டுக வேலைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அரைக்கோணி சாக்கு வெங்காயம் ஆஞ்சுன்னுங்கிற எண்ணம் மாஞ்சு மாஞ்சு வெங்காயத்தை தட்டுக்குடையில் போட்டுக்கிட்டே இருந்தா. அங்குருத்தியும் இங்குருத்தியுமா கூலிக்கு வர பெண்டுக வந்து சேர்ந்தாங்க. அதில் கடைசியாக வந்த சின்ன வயசுக்காரி அலமேல் அருவாமணி எடுத்துக்கிட்டு பட்டத்தாய் பக்கத்தில் வந்து உக்காந்தா. என்ன பட்டத்தாயி, எங்களுக்கு ஆஞ்சி கொட்டுறதுக்கு கொஞ்சம் மிச்சம் மீதி வெங்காயத்தை விட்டு வையே, நீயே எல்லா கூலியும் வாங்கி பிள்ளைக்கு சேர்த்து வைக்காத என்ன? பட்டத்தாயி அலமேல பார்த்து முறைச்சா, ஆமாண்டி என் பிள்ளைக்கு தான் சேர்த்து வைக்கிறேன். அதுக்கில்ல பட்டத்தாயி, நானும் கொஞ்சம் சிறுவாடு சேர்த்து வச்சுருந்தா தானே உன் மௌனை கட்டிக்க முடியும். அதான் சொன்னேன், சொல்லிவிட்டு கழுக்குன்னு சிரிச்சா. ஏண்டி கருவாச்சு, பொண்ணை மாதிரி வாயாடியவா என் பிள்ளைக்கு கட்டி வைப்பேன்? அதுக்காக இம்புட்டு படிப்பு படிக்க வச்சேன். அலைமையில் முகத்தை கோணி காட்டி படித்து காட்டினா, ஐயோ ஆத்தா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நீ உன் மகனுக்கு பட்டணத்திலே பொண்ணு பார்த்து கட்டி வை என்ன? பட்டத்தாய் உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டா. பட்டத்தாய் பழையது சாப்பிட்ற நேரத்துக்குள்ளேயே மூணு தட்டு வெங்காயத்தை ஆஞ்சி கொட்டியிருந்தா. அரை சாக்கு ரொம்பிடுச்சுன்னா கவுண்டர்கிட்ட வாங்கின கடன் முடிஞ்சிடும். அவள் மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டா. ஆனால் உடம்பு வயசும் மனசோட ஒத்துழைக்க மறுத்துது. கையெல்லாம் விட்டு போகிற மாதிரி மூட்டுக்கு மூட்டு ஒரே வழி. பொழுதுக்குள்ளே இலக்கை அடையணுங்கிற ஆவேசம் மனசுக்குள்ளே இழவே இந்த ரண வேதனையையும் மீறி ஒரு உத்வேகம் முன்னை விட வேகமாக உழைச்சா. பட்டத்தாய் நினச்ச மாதிரியே கடன் அடைச்சி கொஞ்சம் அதிகமாகவே கவுண்டர் காசு கொடுத்தாரு. கவுண்டர் எல்லாருடைய தட்டுக்கூடையிலையுமே ஒரு கை வெங்காயம் கொடுத்தாரு. பட்டத்தாய்க்கு ஒரு வார குழம்புக்கு வெங்காயம் கிடச்சிது. பட்டத்தாயி கடனை அடைச்ச திருப்தியில் வலிய மீறின ஒரு சந்தோஷம் முகத்தில் தெரிஞ்சது. கவுண்டர் கேட்டார், என்ன பட்டத்தாயி நாளையிலிருந்து கூலிக்கு வரமாட்டிய? மெல்ல வாங்கின கடனை அடைச்சிட்ட. பரவாயில்ல பரவாயில்ல, நாளைக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு உன் பையன் கடுதாசி போட போகிறான், உன்னையும் பட்டணம் கூட்டிகிட்டு போக போகிறான், கரெக்டா? எப்படியோ அத்தா எங்களை மறக்காமல் இருந்தால் சரி. மகனை பற்றி சொன்னதும் பட்டத்தாய்க்கு பெருமிதமாக இருந்துச்சு முகத்தில். தட்டுக்கூடைய சும்மாடு கோழி வச்சுக்கிட்டு மெல்ல நடக்க ஆரம்பித்தா. எல்லா பொண்டுகளும் நடையை வேகமாக போட்டு நடக்க ஆரம்பித்தாங்க. அலமேல நின்று பட்டத்தாய் கூட சேர்ந்த மாதிரியே வந்தா. எட்டி நட பட்டத்தாயே, இருட்டுக்கிட்ட போதில்ல? இல்லடியம்மா, என்னால் விரசா நடக்க முடியாது, உனக்கு இளரத்தம், நீ வேகமாக போவ, வயசு புள்ள இருட்டு கட்டுறதுக்குள்ளே ஊருக்குள்ளே போய் சேரு, நான் பின்னாலேயே வரேன். சரித்தா பார்த்து வா. அலமையில் ஓட்டமும் நடையுமா முன்னே போன பொண்டுகளோட கலந்துட்டா. பட்டத்தாயி வாறு செருப்பு அருந்து அந்த ஜோடி செருப்பையும் கையில் எடுத்து தட்டுக்கூடையில் போட்டுக்கிட்டா. நாளைக்கு மறக்காமல் மரத்தடி சங்கிலிக்கிட்ட செருப்பை தைக்கணும். சுருக்கென்று நெறிஞ்சு முள் காலில் குத்தி பாதி முறிந்தது. பட்டத்தாயி ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு முந்தியே விளக்கு வச்சிருச்சு. தொடர்ந்து வாரக்கணக்கில் நடந்து நடந்து காட்டு மேட்டில் போனதில் முழங்கால் மூட்டில் விண்ணு விண்ணுன்னு ஒரே வழி. பொழுதுக்கும் வெங்காயத்தில் இருக்கிறதால
மூக்கடைச்சிக்கிச்சு, தலைவலி வேற சேர்ந்துக்கிச்சு. சிம்னி விளக்கு ஏற்றி மாடத்தில் இருந்த தென்னை மரக்குடி எண்ணெய் எடுத்து முழங்காலில் தேய்ச்சி விட்டு அடுப்பை பற்ற வச்சு அரிசி களைஞ்சி உலையில் போட்டான். பட்டத்தாயே, கோணாறு பண்ணையாள் ராமு குரல் கொடுத்துக்கிட்டே உள்ளே வந்தான். என்ன ராமு, உன் மவன் கடதாசி போட்டிருக்கான், கோணாறு ஒன்று கூப்பிட்டு வர சொன்னார். பட்டத்தாய் முகம் அந்த சிம்னி வெளிச்சத்துலேயும் பிரகாசமாக மின்னுச்சு. கால்வழி வேதனை எல்லாமே பறந்து போய் ஓடி போய் நின்னான். கோணாறு கடுதாசியை படிக்க ஆரம்பித்தார். அன்புள்ள அம்மாவுக்கு, உன் அன்பு மகன் எழுதுவது நான் நலம் என்று ஆரம்பித்து, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்றும், இப்போது சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்றும், உடனே கொஞ்சம் பணம் அனுப்பி வைக்கவும் என்றும் கோணாறு படிக்க படிக்க, பட்ட கடனை அடைச்ச சந்தோஷத்தில் இருந்த பட்டத்தாயே பெத்த கடனை அடைக்க மறுபடியும் தட்டுக்கூடையை தூக்கிட்டு கருக்களோடவே கூலிக்கு கிளம்புனான். ரெண்டு நாளில் மகனுக்கு காசு அனுப்பணும், எல்லா கஷ்டமும் மகனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் தான். சும்மாடு கோழி தட்டுக்கூடையை தலையில் வச்சா பட்டத்தாயே.